ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிறப்பு காலைமலர். ஆமாங்க, காலைமலர்னாலே சிறப்பு தான். ஆனால் இதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் தின தனிக்கு வந்திருக்கிறதால நாங்கள் மட்டும் சும்மா வராமல் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டையும் நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பட்ட மனிதர், யாரையும் தன்னுடைய வார்த்தைகளால் புண்படுத்த தெரியாத ஒரு மனிதர், சிறந்த படைப்பாளி, மக்கள் இயக்குனர்னு மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அறிவு ஜீவி, அவர் தான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சிந்தித்து பார்த்தேன் கவிதை வரவில்லை, காதலித்து பார்த்தேன் கவிதை வந்தது, காகிதத்தில் எழுதினால் கசங்கி விடுமே என்று இவர் இதயத்தில் எழுதுகிறோம், காதலே இந்த மண் உள்ளவரை நாங்கள் உங்கள் காதலிக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரு உன்னதமான உண்மையானவரும் கூட, அவர் தான் மீட் பண்ண போறோம். ஓகே, வழக்கம் போல ஒரு வாவான கவிதையோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சூர்யா. ஸோ இதுக்கு மேல டிலே பண்ணாம இன்னைக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட இன்வைட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபேவரட் டைரக்டர் மிஸ்டர் சீனு ராமசாமி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எஸ் எப்பவும் போல ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை பார்த்ததுல. ஆக்சுவலாக ஒரு மக்கள் இயக்குனரை இந்த ஒரு அழகான மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஆளு சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை. எனக்கும் ஜெயா டிவி மூலமாக உங்களையும் இன்பம் பொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அதிகாலையில் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி சார். ஸோ பொதுவாகவே சீனு ராமசாமி அப்படின்ற பேர் கேட்டாலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். அவர் வந்து யதார்த்தமான திரைப்படம் கொடுக்கக்கூடியவர். அவரோட திரைப்படங்களை வந்து மேக்கப் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது, யதார்த்தத்தை அப்படியே காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த நல்ல நாளில் எங்களுக்கு தெரியாத ஒரு சீனு ராமசாமி அவரை பற்றி சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மக்கள்கிட்ட படைப்புகள் மூலமாகவோ எதுவுமே நான் மறைச்சதே இல்லை. என் வாழ்வு எப்படியோ அதை அப்படியே என்னுடைய படைப்புகளில் நான் பிரதிபலிச்சிருக்கேன். உங்களை சந்தித்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார், நீங்கள் சார்கிட்ட கேட்டீங்கல்ல எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன், சார் வந்து ஒரு சிறந்த கவிஞர் தெரியுமா? பாட்டுக்கு மக்களோட மக்களா கலந்து நடந்து போயிட்டே இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கவனிப்பீங்க. இது நாம ஒருவேளை இந்த ஊர் சார்ந்து இருந்ததுனால அந்த பழக்கமா சார்? தேர்ந்தெடுக்கிற கதைகளும் வாழ்க்கையுமே வந்து மண் சார்ந்து இருக்கிறதுனால அங்கே இருக்கிறதுல நமக்கு வந்து பொழுது போகுதா அல்லது அந்த பொழுது நம்மளை போக்குதா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனால் உங்கள் கதையை எங்களெல்லாம் பழுது பார்க்க வச்சிருச்சு சார். அதனால தானே என்னோட முக்கியமான கேள்வி சார், உங்களோட எல்லா படைப்புகளும் பார்க்கும் போது வந்து ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் நடந்த கதை மாதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கதை மாதிரியோ இருக்கும். நீர்ப்பறவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த கப்பலில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி, அந்த கடல் சார்ந்த இடத்துல நம்ம வாழ்ந்த மாதிரியும் நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் அந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் எடுத்த படைப்புகளை ஏதாவது ஒரு திரைப்படம் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமா? அதாவது வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதுனா நேரடியாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அதோட ஒளி கீற்று இல்லாமல் இல்லை, அதோட ஒரு சின்ன துகள் இல்லாமல் இல்லை, அதோட சாராம்சம் இல்லாமல் இல்லை அப்படி நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஆனால் முழுக்கவே அதுவேவும் இல்லை, நான் இல்லாமல் என் படங்கள் இல்லை, ஆனால் முழுக்க நானே இல்லை, அதுதான் அதோட யதார்த்தமான உண்மை. ஏன்னா இப்போ வந்து இப்போ தர்மதுரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அப்படி ஒரு டாக்டராக நான் இல்லை, நான் அடிப்படையில் நான் ஒரு டாக்டர் இல்லை, ஆனால் டாக்டர்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள், கிராமப்புறங்களில் சேவை செய்யக்கூடிய டாக்டர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுற ஒரு ஆள், அவங்களோடய இருந்திருக்கேன் நான். மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் வந்து தங்கியிருக்கேன், ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் நான், என்னோடய நண்பர்களோடு நான் தங்கியிருக்கேன், அவங்கள நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அந்த துறையை நான் நேசிச்சிருக்கேன். அதில் இருக்கிற ஒரு சில சில கதாபாத்திரங்கள் வந்து உண்டு, நான் வாழ்க்கையில் சந்தித்தது உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த கதையே அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கதையே வந்து இல்லை, அதில் கற்பனையும் உண்டு.
கண்டிப்பாக சார். இப்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இன்றைக்கி ஒரு சின்ன காட்சி, ஒரு சின்ன பாடல் இருக்குன்னா கூட வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களை மத்தியில் நீங்கள் வெளி மாநிலத்துக்கு கூட ட்ராவல் பண்ணதில்லை உங்கள் படத்துக்காக. நிறைய தேடல் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ஷாட்டுமே என் ஊர் சார்ந்து என் தமிழகத்துக்குள்ளே மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறத அடிப்படை கோட்பாடா, அல்லது அதுதான் இயல்பா சார், அப்படி அமைஞ்சிருச்சா? அவங்க காதலித்தது, கடவு கட்டது, குழந்தை பெற்றுக்கொண்டது எல்லாமே அந்த மண்ணில், அந்த நிலவு வெளிச்சத்தில். அப்போ அதை தாண்டி வெளியூருக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதே வந்து அந்த கதைக்கு முரணான விஷயம் இல்லையா? மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை. அப்போ ரெண்டாவது, அது அந்த ஒற்றையடி பாதையில் போனால் தான் அது அழகு. அதை கொண்டு போய் எதுக்கு நீங்கள் தார்ச்சாலையில் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதனால் நான் வந்து அந்த கதைக்கு உண்டான அந்த இடத்துக்குள்ளேயே அதோடைய வாழ்வு இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் அதோட எல்லா வகையான கட்டமைப்பையுமே நான் அதுக்குள்ளேயே நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மூவிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பேசும்போதுமே வந்து ரொம்ப நிசப்தமாக இருக்குது, அதை உன்னித்து கவனித்தா தான் மொத்த பொருளும் புரியுங்கிற மாதிரி நீங்களும் ரொம்ப சைலண்ட்டான பர்சனாக இருக்கீங்க. ஸோ பேசிக்லி சீனு ராமசாமின்றவர் எப்படி கோபமானவரா இல்லை ரொம்ப சாந்தமானவரா? அமைத்து இயேசு சாமி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு கோபம் வருமா? எப்படி இருக்கு, எப்படி இருப்பீங்க நீங்கள் செட்டில்? எனக்கு கோபமே வராது பார்த்தீங்களா? என்ன மாதிரி அவர் ஸ்வீட் பர்சன் சொல்லுங்க சார். இப்போதான் அவர் சொன்னார், நான் மக்களை ஏமாத்த விரும்பலன்னு சொல்லி. எனக்கு கோபம் வராது. இன்னொன்று, குறிப்பாக நடிகர்கள்ட்ட நான் கோபப்படவே மாட்டேன். சூப்பர். எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது கதாநாயகனாக இருந்தாலும் சரி, கடைக்கோடி நடிகனாக இருந்தாலும் சரி, நடிகர்கள்ட்ட நடிகைகள்ட்ட நான் கோபப்பட மாட்டேன். என்ன காரணம்னா, ஒரு 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 கதையோட ஆன்மா, ஒரு ஆன்மா, ஒரு கதையோட கண்ணு, நீங்கள் சரியாக தெளிவாக அவங்களுக்கு புரியும்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை அவங்க செய்வாங்க. அதை நீங்கள் சரியாக செய்யாமல் அவங்கள நீங்கள் கலங்கடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சரியாக சொல்லாமல் நீங்கள் உன்னை எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் கோவப்பட்டு திட்டுட்டீங்கன்னா இன்னும் அப்செட் ஆயிடுவாங்க, இன்னும் அப்செட் ஆவாங்க. அப்போ ஒரு ஒரு ஃப்ரேமில் வந்து நடிகர்கள்ன்றதான் ஓவியங்கள், அந்த ஓவியங்களை நீங்கள் கலங்கடிச்சிட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? மாறா நான் கைத்தட்ட சொல்லுவேன், ஒன்று சிறப்பாக வந்துருச்சுன்னா எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லுவேன். ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பல பேர் வந்து இந்த இடத்துல எனக்கு கைத்தட்டல் வரும் அப்படின்னு நடிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ கைத்தட்டல் வரும் பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. என்கரேஜ் பண்ணுவேன், கைத்தட்டு பண்ணுவேன், உற்சாகப்படுத்துவேன், ஊக்கப்படுத்துவேன். அப்போ இன்னொன்று வந்து, தப்பு பண்ணால் வந்து மைக்கில் நான் சொல்ல மாட்டேன், தப்பு பண்ணால் கிட்ட போய் சொல்லுவேன், பாராட்டுனா மைக்கில் சொல்லுவேன். இங்கேருந்து ஓடுவேன் நான், அவங்க ஆர்டிஸ்ட் அங்கே இருப்பாங்கன்னா இங்கேருந்து ஓடுவேன் கிட்ட போய், இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை, இதுதான் இதாக வேணும் எனக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இந்த இடத்துல இது பண்ணிக்கோங்கன்னு அந்த இடத்துல நான் கிட்ட போய் அவங்களுக்கு விளங்கும்படியாக நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அதனால் நான் கோவப்படவே மாட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ன்றது ஒரு கொண்டாட்டமான ஒரு இடமாயிருது, ஒரு ஆனந்தமான ஒரு இடமாயிருது. அதனால தான் ரொம்ப குறுகிய நாட்களில் என்னால் படம் எடுக்க முடியுது. இப்போ மாமனிதன் ஒரு படம் 37 நாளில் எடுத்தேன். அது காரணம் என்னென்னா, உங்களுக்கும் நடிகர்களுக்குமான கம்யூனிகேஷன் கண்டிப்பாக சார், அவங்க கிட்ட நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக நீங்கள் ஐயன் திரிபட ஐயன் திரிபட நீங்கள் விளக்கிட்டீங்கன்னா, அவங்க அதை கிரகிச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக செய்ய போகிறாங்க. நீங்கள் அங்கே விளக்கத்தை கொடுக்காம வெறுமனே ஒரு ஒரு அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் ஒரு டைலாக் பேப்பர் மட்டும் கொடுத்து அவங்க டைலாக்கை படிச்சுட்டு
நீங்கள் ஆக்ஷன் கட்டுன்னு சொல்கிற இடத்துல உட்காந்து சொன்னீங்கன்னா, அவங்க ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணிங்கன்னா கோவப்பட்டு மைக்கில் நீங்கள் வந்து திட்டுறீங்கன்னு வைங்க, அது 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 சரியாக வராது. அது அவங்களுக்கு இன்னும் எச்சா பதட்டம் வேறு ஆகும், பதட்டம் எக்ஸ்ட்ரா பதட்டம் தான் ஆகும். நாங்கள் ஆனந்தமாக கொண்டாட்டமாக இருப்போம். இப்போ விஜய் சேதுபதி வந்து இந்த மாமனிதன் நடிக்கும்போது நான் வந்து கையில் பைக் வச்சுக்கிட்டு கிட்ட போய் மக்கள் செல்வன் வாழ்க அப்படின்னு சொல்லி உடனே விஜய் சேதுபதி சிரித்து அதுக்கப்புறம் வந்து அந்த வசனமெல்லாம் சொல்லி கொடுத்து, அதே மாதிரி நடிக்கிற காயத்ரியாக இருக்கட்டும், நாங்கள் உரிமை எடுத்து என்ன தேவைன்றத தெளிவை விளக்கம் கொடுத்த பிறகு நான் வந்து மானிட்டர் முன்னாடி நான் வந்து உட்காரப்போகுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சுருவாங்க அதை. கண்டிப்பாக சார், அதுவும் எங்களுக்கு ஒரு அழகான ஹீரோ கொடுத்துருக்கீங்க விஜய் சேதுபதி சார். சீனு ராமசாமி சார் வெர்சஸ் விஜய் சேதுபதி சார், அண்ணன் தம்பி பாசமா இல்லை ஒரு குருவுக்கும் ஒரு மாணவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பா அல்லது நண்பனா எப்படி சார்? விஜய் சேதுபதி ஒரு உறவு, அந்த உறவு வந்து ஒரு தெய்வீகமான ஒரு உறவு. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக இந்த கலை வாழ்வு எனக்கு தந்த ஒரு உறவு, இரத்த உறவு விட உன்னதமானது. நாளைக்கு எனக்கு ஒரு கிட்னி போயிருச்சு அப்படின்னா கூட வந்து இந்த உலகத்தில் கிட்னி தர்றதுக்கு முதலாளாக வந்து நிற்கக்கூடிய ஒரு உறவு விஜய் சேதுபதி. ரத்த சம்பந்தத்துக்கும் மேலே அவ்வளோதான், அவ்வளோ குணாம்சங்களோட அவ்வளோ நல்லியல்புகளோட. எவ்வளோ வெற்றி, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் விஜய் சேதுபதியை போய் பார்த்தேன், இன்னொரு படம் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அக்டோபர் நவம்பர் டேட் இருக்கு, அந்த டேட் நீங்கள் பண்ணிக்கங்க. இன்னொரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பேர் சொல்லி அவரையும் போய் பார்த்துருக்கேன், வேறு எதுவுமே பேசலை. அங்கே கதை கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, கதை கேட்கல, எதுவுமே கேட்கல, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு சரி செய்தோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்துச்சு வந்துட்டேன் நான். வெறும் காகிதம் தான் ஒரு நாள் உயிரை பறக்க செய்யும் பட்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சார் பேச பேச நாங்கள் அந்த மகிழ்ச்சியுடைய உச்சத்தில் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே உங்களோட திரைப்படங்கள் பார்த்து வியந்திருக்கோம், அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், லைஃப்பில் வந்து சில காரியங்களை இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணியிருக்கோம்னு வைங்க, நீங்கள் யாரை பார்த்து ரொம்ப வியந்திருக்கீங்க? எந்த காலகட்டத்தில் இந்த கேள்வி நம்மளை நோக்கி வீசப்படுது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு ஃபேன் பாயா அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆளுக்கு இருந்திருக்கேன் நான். ஓகே, இன்னைக்கு நீங்கள் இந்த 48வது வயசில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து ரெண்டு படம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு. எம்ஜிஆருக்கு எப்படி நான் வந்து ரசிகனாக இருந்தனோ, எப்படி பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஜாம்பவான்களுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக நான் இருந்தனோ, இன்றைக்கி மாடர்ன் சினிமாவில் வந்து வேர்ல்ட் லெவலில் எவ்வளோ பேர் வந்துக்கு நான் வந்து ரசிகனாக நான் இருக்கணும். இப்போ வரைக்கும் நான் படங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வேர்ல்டு சினிமா நான் இப்போயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அல்டிமேட்டாக வந்து நான் பாலு மகேந்திரா சாரோட ரசிகன். அதே மாதிரி பாரதி ராஜா சாரோட ரசிகர் நான், பாலச்சந்தர் சாரோட ரசிகர். தமிழ் சினிமா நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்டாவே வருது. தமிழ் சினிமாவுல எடுத்தம் பொருத்தமட்டல, தமிழ் சினிமாவை பொருத்தமட்டல, நான் இவங்களுடைய ரொம்ப தீவிரமான ரசிகன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்காக நான் ஒரு இலக்கிய மாணவன்னால நான் நிறைய படிக்கக்கூடியவன். ஜெயமோகனாக இருக்கட்டும், எஸ் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், நிறைய இலக்கியவாதிகளோடய நான் வேலையும் செஞ்சுருக்கேன். ஆமாம் சார், நீங்கள் எஸ்ரா சாருடைய கதையில் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு படம் எடுத்திருக்கேன். ஆமாம், அதே மாதிரி ஜெயமோகன் எனக்கு வந்து நீர்ப்பறவையில் என் கூட பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி இலக்கிய ஜாம்பவான்களோடையும் நான் வந்து நான் வேலை செஞ்சுருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். மண்மனம் மாறாத மனுஷன் நீங்கள். கிட்டத்தட்ட நம்ம போகக்கூடிய பாதையில் நான் கடந்து போனால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நான் என்ன விதைக்கிறேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்காமல் விதைக்கிற நல்ல மனிதர் நீங்கள்.
படைப்பாளி ஒரு பக்கம், இலக்கியவாதி ஒரு பக்கம், சிறந்த இயக்குநராக ஒரு பக்கம், நல்ல மனிதராக ஒரு பக்கம், இதை தாண்டி நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை மதிக்கிற இன்னும் வளர்க்க நினைக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஸோ இந்த பொங்கலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார், ஜல்லிக்கட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் சமூகத்திற்கான குரல் உங்களுடையதும் இருக்குது, எப்படி நீங்கள் அணுகுவீங்க சார்? இல்லை, இது நம்மளுடைய விழா, இது நம்மளுடைய விழா. இது இந்த பொங்கல் விவசாயிகளுடைய விழா. இது இந்த இந்த நாட்டோட ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகளை போற்றி வாழ்த்து கூறுற ஒரு விழா இது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு 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 உறுப்பினராக இருக்கக்கூடிய மாடு அப்படிங்கிறது, அது மாடு கிடையாது, செல்வம். அது செல்வம், கோமாதா, கோமாதா. அது மாதா. ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வீர விளையாட்டு, ஏறு தழுவுதல், தழுவுதல், ஏறு தழுவுதல். அது ஏன்னா ஸோ அது வந்து வீர விளையாட்டு, அது தமிழர்களுடைய வீரத்தோட. ஸோ எந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பண்பாடு தான் வந்து அவனுடைய வீரத்தோடையும் வாழ்வோடையும் நாளோடையும் தொடர்புள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த பண்டிகைங்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நாளில் உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ், எங்களுக்கும் ஈக்குவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல நாள்ல சந்திச்சிருக்கோம் அப்படிங்கறதா. மக்கள் இயக்குனர், கண்டிப்பா குவாலிட்டியான டைம். சார், நான் சொல்றேன், நாங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆமா, மக்கள் இயக்குனர். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான வர வச்சுட்டு, அது ஒரு நல்ல நாளுக்கு வர வச்சுட்டு வெறும் கையோட அனுப்புனா கண்டிப்பா தெய்வ குத்தம் ஆயிடும். நீங்க வந்து சீனு ராமசாமி இல்ல சார், எங்களுக்கு இயேசு சாமி மாதிரி, அவ்வளவு யதார்த்தமா, யதார்த்தங்கள் மாறாம, இதுதான் விஷயம், இதுதான் வார்த்தைகள். அந்த வார்த்தை இன்னொருத்தனுக்கு வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு நல்ல நபருக்காக தேசிய விருது பெற்ற குமரன் பாபு சார் வழங்கக்கூடிய பிராண்டு பரிசு. இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுடைய இடம் பொருள் ஏவல் திரைப்படம் சீக்கிரம் வெளியாகணும், அதே போல் மாமனிதன் திரைப்படமும் சீக்கிரமாக வெளியாகணும். இந்த பொங்கல் வாழ்த்துக்களோட இந்த வாழ்த்துக்களும் உங்களுக்கு குறித்தாகட்டும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. அண்ட் உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்களே ஒரு விஷ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார் சொன்ன மாதிரி மாமனிதன், இடம்பொருள் ஏவல் ஆகிய என்னுடைய இரண்டு திரைப்படங்கள் திரைக்கு வருகிற அந்த நல்ல நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த நேர்காணலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அண்ட் கவலையப்படாதீங்க, ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி சக்ஸஸ் மீட்லாம் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேர்களே, இன்னைக்கு இந்த சிறப்பு காலை மலர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒருத்தரை தான் இன்னைக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு நல்ல நாளில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய், பிரீத்தி, சுரேஷ் அண்ட் சூர்யா. சூர்யா, பாய்.